ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து ஏன் அடுப்பு வந்து இப்படியே கல் மூட்டி வச்சுருக்கீங்க, அடுப்பு வந்து வாங்கிட்டு வந்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பில் செய்யும்போது சொன்னீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, நானும் அம்மா சொல்லிட்டு இருந்தேன் இந்த அடுப்பு தான் கொஞ்சம் மொழி விடாமல் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து அடுப்பு செய்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துலேருந்து அடுப்பு வாங்கிட்டு வந்து வச்சு அது வந்து மொழுவாங்க. அம்மா வந்து கல் வச்சே வந்து அடுப்பு மொழுவ போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு வந்து அடுப்பு எப்படி செய்யறது சொல்லிட்டு நல்லாவே தெரியும். நாங்கள் வந்து அம்மா அப்பா வந்து கல்லில் இருக்காங்க இல்லையா, ஸோ வந்து நாங்கள் கல்லில் இருக்கும்போது அங்கே இருந்தவங்க வந்து எனக்கு அடுப்பு எடுத்தா சொல்லிட்டு அம்மாவே சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அம்மாவும் போயிட்டு அங்கே அடுப்பு எடுத்து வந்திருக்காங்க. நானும் வந்து அம்மா எப்படி போடுறாங்க சொல்லிட்டு பார்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம வீட்டில் போட போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா, அவங்க எப்படி போடுறாங்க சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பழைய அடுப்பு. இப்போ வந்து இந்த அடுப்பு வந்து அம்மா வந்து புதுசாக்க போகிறாங்க. ஆமாம்மா, இது வந்து சொல்லி முடித்து நம்ம ஆகலாமே. இப்போ அடுப்பு எவ்வளோ திரும்ப விற்கிது, ஒரு அடுப்பு வந்து ஒத்த அடுப்பு வந்து 200 ரூபா, ரெட்ட அடுப்பு வந்து 400 ரூபான்னு விற்கிறாங்க. சரி, நம்ம வாங்கறதுக்கு எங்கே வாங்கறது, நம்ம கல்லாலே செய்யலாம். எங்கள் கிராமத்து பக்கம்லாம் உண்மையிலுமே கல்லியால் செய்வாங்க, மண்ணால் செய்வாங்க அடுப்பு. அடுப்புலாம் போய் வாங்க மாட்டாங்க எப்பவுமே. நம்ம கல்லி மூட்டி அழகாக ரெடி பண்ணி அழகாக ரெட்ட அடுப்பு செய்வாங்க. ஒத்த அடுப்பும் கல்லியாலையும் செய்வாங்க, மண்ணாலையும் செய்வாங்க. பானை, மண் பானை வச்சு அழகாக செய்வாங்க. ஆமாம், நம்ம ஆனால் கல்லியால் ரெடி பண்ணலாம். சரி, வா பார்க்கலாம். வா இங்க ஒரு கல்லு, இங்க ஒரு கல்லு, அப்புறம் அது ஒரு கல்லு, மூணு கல்லு வச்சிருக்காங்க. நம்ம வந்து இப்ப ஒத்த அடுப்பு மட்டும் செஞ்சுக்கலாம். கட்டடுப்பு தேவலன்றது இல்ல, ரெட்டடுப்பு செய்ய இன்னும் கல் தேவை. ஒத்த அடுப்புக்கு 10 கல்லுனா ரெட்டடுப்பு சேர்த்து 20 கல்லாச்சும் குறைஞ்சபட்சம் தேவை. நம்ம கிட்ட கல் இல்ல, அதனால இருக்கிற இந்த 10 கல்லிலே ஒத்தடுப்பு செஞ்சுக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்க நம்ம வீட்டுக்கு ஏத்தப்பல குட்டி வச்சிருக்க மண், அப்புறம் வந்து மாட்டு சாணம் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏமா மாட்டு சாணம், இது வந்து இந்த மண் கழிப்பு. இது ஆமா, இந்த மண்ணு மட்டும் போட்டு நம்ம செஞ்சோம்னா வெடிச்சிடும், வெடிக்கும். இது கூட மாட்டு சாணம் சேர்த்தோம்னா அது வீரல் விடாது, அடுப்பு சூப்பரா இருக்கும். சரி, அதுக்குதான் அது. பார்த்தீங்கன்னா, சின்ன மம்முட்டி இருக்கு இல்லையா, களைக்கட்டு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ களை கொத்தத்துக்குலாம் எடுத்துகிட்டு போக யூஸ் ஆகும். அது அதை வச்சு தான் வந்து, ஏன்னா நம்ம சின்ன அடுப்பு தானே செய்கிறோம், ஸோ அதனால் அதுவே வந்து பயன்படுத்தி அடுப்பு செய்ய போகிறாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா, அம்மா அடுப்பு மொழு ஆரம்பிச்சிட்டாங்க. மண்ணு ஒட்ட மாட்டேங்குதாம்மா, ஒட்டுது இந்த மண்ணு அவ்வளோ. என்னம்மா கல் வச்சுட்டு அதுக்குள்ள மேல வைக்கிறான் ஸ்ட்ராங்கா, இந்த மாரி மண்ணு வச்சு வச்சாதான் அந்த கல் வச்சு ஸ்ட்ராங்கா பிடிக்கும். நம்ம சிமெண்ட்ல வைக்கிறாங்க பாத்தியா, அதுக்கு பத்தியா இந்த மண்ணு வச்சா ஸ்ட்ராங்கா நிக்கும், ஆடாது, அசையாது, டைட்டா இருக்கும். காஞ்சி விட்டுனா நம்ம வச்சுக்கலாம். சரி, பார்த்து நம்ம லைட்டா அதுல வந்து மண்ணு தடவி எப்பயும் ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இப்ப வச்சிடணுமா. அதுக்கப்புறம் ரெடி ஆகும், மொழிதான் ரெடி பண்ணணும். இதுமே கொஞ்சம் நம்ம மண்ணு தடைக்கலாம். நான் கல்லியா இருக்க போறேன், கல்லூருக்கு போறது நிறைய செஞ்சு தருவோம். அதானே சொல்றேன், நிறைய பேருக்கு நான் அடுப்பு செஞ்சு கொடுத்துக்கிறேன். என்னதான் ஃபர்ஸ்ட் அடுப்பு போட கூப்பிடுவாங்களே, எனக்கு அடுப்பு போட்டு கொடுக்க சொல்லிட்டு ரெட்டை அடுப்பு போடுவோம். கல்லி அங்கெல்லாம் கல்லி நிறைய இருக்கும். ஆமா, சூழல் இல்ல, கல் அங்க அதிகமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அங்க ரெட்டை அடுப்பு போடுவோம். நம்ம கல் இல்லாததுனால ஒத்த அடுப்பு, நிறைய கல் இருந்தனா ரெட்டை அடுப்பு பண்ணிக்கலாம். தை மாசம் போலாம் ரெட்டை அடுப்பு. சரியா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கல் வச்சுருக்காங்க. இந்த பாருங்க, இந்த ஒரு கல், இந்த ஒரு கல் வச்சுருக்காங்க. அவங்க மூணாவது அடிக்கு, மூணாவது அடுக்கு வந்து ஸோ ரெண்டு கல் அப்படியே ஒரு மாதிரி முக்கோணம் சைஸில் செஞ்சுட்டாங்க. எப்படியோ ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி தான் இருக்காண்ணா, ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம சேர்லாம் பூச்சி ரெடி பண்ணிட்டா கொம்மலாம் வச்சா சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே. இப்போ தான் முழு ஆரம்பிக்கிறாங்க அம்மா. ஆமாம், நம்ம சைடில் மண்ணு பூசிக்கலாம். ஈஸியாக செய்யலாம் இந்த வீட்லேயே கூட. நம்ம கேஸ்லாம் காலி ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன தான் கேஸ் வச்சுருந்தாலும் சரி. ஆமாம், அவசரத்துக்கு இதுதான் உதவுமே.
எனக்கு டைமிங் கேஸ் இருக்க ஒரு நாள் நின்று போச்சு என்ன பண்ணுறது. அம்மா நான் உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவா. பண்ணுமா? ம், என்ன வேலை இருக்கு? மண்ணு கொஞ்சம் அதுலேருந்து பிசைஞ்சு கொண்டு வச்சுக்கலாம். சீ பூசலாம், கட்டி முட்டி இருந்தால் பூச முடியுது இல்லையா? அதனால என்ன அது கல் துருக்குற மண்ணு கொஞ்சம் அதிகமாக செல அது மாதிரி வச்சா இதெல்லாம் வைக்கலாம். மண்ணு கொஞ்சம் கனமாக பிடிக்கும், அதனால அப்படி வைக்கலாம். அங்கங்க சந்தில கல் வச்சு தூருக்குறேன். இன்னும் சூப்பரா செய்யற கம்மா, இன்னும் அழகு பார்த்துறேன். சூப்பரா மொழி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சுத்தி இன்னும் அழகு பார்த்துறமா? ம், பார்த்து பார்த்து அம்மா வேற லெவல்ல அடுப்பு வந்து இது பண்ணி வச்சிருக்கேன். ரெடி ஆயிட்டு கொம்மெல்லாம் வைக்கலடா. சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க கல்லில் அடர்ந்த அடுப்பை எவ்வளோ அழகாக வந்து அம்மா மொழிவு வச்சுருக்காங்கன்னு. மொழிவுன்னு தான் சொல்லுவாங்க கிராமத்துலாம் வந்து சாணி போட்டு மொழுகுறாங்களே ஸோ அதனால அப்படி தான் சொல்லுவாங்க. இதுக்கு வேறு எப்படி சொல்லுவாங்க சொல்லிட்டு எனக்கு தெரியல. நாம் சொல்கிற மாரியே சொல்ல வேண்டியதான் சொல்லுவாங்க. எனக்கு இன்னும் சின்னதா இருக்க மாதிரி இருக்கு. அது அப்படி இருந்தா தான் தீ நல்லா நின்னு கொம்ப வச்சா சரியாயிடும். தீ அப்படி இருந்தா தான் தீ நல்லா நின்னு உட்கார்ந்துருவாங்க. சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கொம்மை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தான் வந்து வைப்பாங்க. காஞ்சி பிறகு தான் வந்து ஸ்டெடியாக நிற்குமே எல்லாமே. இல்லைம்மா எப்பயே ஸ்டெடியாக தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம கள்ளி வச்சுக்கணும் இல்லையா, ஈரம் அவ்வளோ இருக்கும். மண்ணால் செய்யறது ரொம்ப தாழ்த்தாலும் ஈரமாக இருக்கும். அது ரெண்டு நாளைக்கே செய்யணும். காஞ்சி பிறகு செய்யணும். நம்ம கள்ளி வச்சதுனால ஸ்டெடியாக இருக்கும். ஒரே நாள் சேஞ்சு முடிச்சுக்கலாம். இது ஒன்றும் அவ்வளோ நல்லா இருக்குமா? சரி, கொம்மை ரெண்டி ஆகுதா? எப்பயுமே கொம்மை வந்து அடுப்பில் நாலு கொம்மை வைக்க மாட்டாங்க. அஞ்சு கொம்மை மூணு மூணு தான் வைப்பாங்க. ஒத்தியா வைப்பாங்க? ஒத்தியா தான் வைப்பாங்க, ரெட்டையா வைக்க மாட்டாங்க. அதனால நம்ம மூணு கொம்மை வச்சுக்கலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க மூணு கொம்மை வச்சு முடிச்சிட்டாங்க. ஒரு வழியாக அடுப்பு சரி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதானா? ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுது. சரி, பர்ஃபெக்ட். இதுக்கப்புறம் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உடனே பால் காய்ச்சிக்கலாம். நம்ம எந்த இப்போ பொருள் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்கும், நல்லா தீ நின்று குறைக்கும் குண்டானுக்கு. நல்லா இருக்குதா? சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். சூப்பரா இருக்கும். அடுப்பு செஞ்சோம் போட்டு மஞ்சள் வச்சதும் நல்லா இருக்கும். நல்லா இருக்காது. அடடடடா, கோலம் போட ஆரம்பிச்சிங்க உங்களுக்கு. வேற மாதிரி வேற மாதிரி சூப்பரா இருக்குது. எடுப்பாகுது செம்மையா பண்ணிருங்கிற மணி வேற லெவல். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து அடுப்பு அம்மா ரெடி பண்ணி அதுக்கு மஞ்சள் சகப்பு வச்சு அதுக்கப்புறம் கோலம்லாம் வேற போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுப்பு செஞ்சுட்டேன். நாங்கள் இல்லை, அம்மா அம்மா வந்து சூப்பராக வந்து அடுப்பு செஞ்சுருக்காங்க. சொல்கிறத பற்றியாம்மா, அம்மா அம்மா வந்து சூப்பராக வந்து அடுப்பு செஞ்சுருக்காங்க. ஸோ வந்து அம்மா சூப்பர், வெரி நைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து வீட்டில் இந்த மாதிரி செய்யணும்னு தோணுச்சுன்னா செஞ்சு பாருங்கள். ஏன்னா வந்து கேஸ் ஆயிடுச்சுனா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். கிராமத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து இங்கே வேற ஊரில் போயிட்டு வருவோம்லையா. ஸோ அதனால் வேற ஊரில் இருக்கிறதுனால நாங்கள் அடுப்பு செஞ்சு அதில் வந்து செஞ்சுப்போம். ஸோ வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். வெளியில் இருக்கிறவங்க அடுப்புலாம் தான் வருத்தமாக இருக்கும். அடுப்புலாம் தான் கஷ்டமாக இருக்கும். அடுப்பு இது செய்யணும், செஞ்சு வச்சுக்கோ. நாங்களாம் நாங்கள் கேஸ் ஆனாலும் கஷ்டப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்ல வராங்க. கேஸ் ஆனாலும் நாங்களாம் வருத்தப்பட மாட்டோம். ஜாலியாக நாங்கள் அடுப்பில் ஏறி போட்டுக்கோம். வேற அம்மா வந்து சூப்பராக வந்து அடுப்பு செஞ்சுருக்காங்க. பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இல்லை. இப்போ கல் அப்படியே மழையில நினைஞ்ச அதிகமாக டெக்கரேஷன் கொடுத்துட்டு சாமியா. இப்போ வந்து மழை பெஞ்சா கூட நம்ம ஒரு ஒரு பாயோ தார்ப்பாய் இருக்குல்ல, தார்ப்பாய் இல்லை ஒரு சாக்கோ போட்டு மூடிட்டு அது கொஞ்சம் அது அப்படியே சேஃபாக இருக்கும். நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பண்ணிக்கொண்டிதான்
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு சாரணியா யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து போயிட்டு வரோம், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். டாடா பாய்.